கேரளாவில் வேலையில்லாத இளைஞர்கள் கூட்டாக இணைந்து காய்கறி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடுகளை ஒன்றிணைத்து தோட்டங்களிலேயே இவர்கள் காய்கறி பயிரிட்டு நல்ல லாபம் கேட்டி வருகின்றனர். வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஆனால் வேலையில்லாத இளைஞர்களுக்கு விவசாயத்துறை பெரிய அளவில் வேலைவாய்ப்பு வழங்கும் காமதேனுவாக விளங்குகிறது. நவீன யுக்தியுடன் உழைப்பையும் தர தயாராக இருந்தால் விவசாயத் துறையில் புதிய புதிய சாதனைகளை படைக்க முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வேலையில்லாமல் தவித்து வந்த இளைஞர்கள் தற்போது கூட்டமாக இணைந்து காய்கறி பயிரிட்டு தொழில் செய்து வருகின்றனர். ஆனால் இவர்களின் முயற்சியோ முற்றிலும் வித்தியாசமானது. திருவனந்தபுரத்தில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான ஸ்ரீனிவாசன் என்பவர் இளைஞர்களை இணைத்து இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார். I have now enough time, so just making it making use of my terrace. Just though much income is not there, just I keep myself engaged. Sir, is it a profitable one or profitable? If you develop it to that stage, it will be profitable. Now as it is not that much of profitable. Only for household requirements. We can utilize these items. Do you cultivate enough from your households? No, it is not that enough, but some items are enough. Is it worth, or is it advisable to anybody? Or yes, I think everybody should do it. Do not waste the space available in the terrace. You should make use of it. இவர்களுக்கு பயிரிட நிலம் இல்லை. ஆனால் வெற்றிகரமாக காய்கறிகள் பயிரிட்டு அறுவடையும் செய்கின்றனர். அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு காய்கறி விதைகளை இவர்கள் சப்ளை செய்கின்றனர். இதற்காக வீட்டு உரிமையாளர்களிடம் இருந்து 25 ரூபாயை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். செடிகளை பராமரித்தல், தண்ணீர் ஊற்றுதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து இடுதல் என ஒவ்வொரு வீடாக சென்று இவர்களே அதனை மேற்கொள்கின்றனர். பின்னர் காய் சாகுபடி முடிந்த பிறகு அதனை விற்று கிடைக்கும் தொகையை வீட்டு உரிமையாளர்களும் இவர்களும் பிரித்து கொள்கின்றனர். இவ்வாறு வீடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் வைத்திருக்கும் மற்ற செடிகளை, தென்னை உள்ளிட்ட மரங்களையும் பராமரிக்கும் செயல்களையும் அவர்கள் மேற்கொள்கின்றனர். அதற்காக வீட்டு உரிமையாளர்களிடம் இருந்து தனியாக கூலி பெற்றுக் கொள்கின்றனர். இதனால் கூடுதல் வேலை வாய்ப்பும் அந்த இளைஞர்களுக்கு கிடைக்கின்றது. To give a bright future, a high income job to the agricultural technicians of Karshiya Karmasena. Actually, even now it is a highly sought job because of that social status and already better income. But we want to make it even better. We want to make agriculture a business, and the income from that business should go to the technicians. And the farmers should benefit out of it by the reduced cost. The farming should be made affordable. இந்த வித்தியாசமான விவசாய முயற்சியின் மூலம் அந்த பகுதிக்கு வேண்டிய காய்கறிகள் கிடைப்பதுடன் கூடுதல் காய்கறிகளை விற்பனை செய்து லாபம் ஈட்ட முடிகிறது. ஒவ்வொரு இளைஞர்களும் மாதம் 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கின்றனர். இப்போது இந்த இளைஞர்கள் தங்களுக்கு அமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். முறைப்படி செயல்படுவதற்கு இந்த அமைப்பு பயன்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதற்கு தேவையான உதவிகளை கேரள மாநில விவசாய துறையும் வழங்குகிறது. The object really, the object is enhance the production and also giving employment chances to the young people. And no, the people are nowadays, people are getting alienation from the real agriculture sector. Our youth doesn't have any interest in agriculture. Now they have thought that they can earn money through this work. And this is a livelihood now. Now they are called as agriculture technician. They have a privilege to say that they are. If you are saying that agriculture labor and they don't feel better comfortable, now they feel that they are agriculture technician and they are really employed youth. So they have this livelihood from this organization. So that they are very well active in this field. Our experience shows that there are more and more people are youth are coming and also the farmers, you know, farmers means very small farmers here. இளைஞர்கள் கூட்டாக இணைந்து விவசாயம் செய்யும் முயற்சி திருவனந்தபுரத்தில் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இதனை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சியில் கேரள மாநில விவசாய அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது.